ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல் பவன்ஸ் பெட் வேர்ல்ட். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் ஃப்ளெஜாக பார்வோ வைரஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது விஷயம் பார்த்தீங்கன்னா, பார்வோ வைரஸ்னால் என்ன? ஸோ பார்வோ வைரஸ் வந்துச்சுன்னா ஒன்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும், அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா எப்போ நம்ம வேக்சின் பண்ணணும், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, பார்வோ வைரஸ்ன்றது எப்படி டாக்ஸ்க்கு வரும்? இது பார்த்தீங்கன்னா அடல்ட் டாக்ஸ்க்கு வர சான்சஸ் 80% கம்மியாக இருக்கும், 20% மட்டும்தான் சான்சஸ் இருக்கும். அதுவும் இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்கிற டாக்ஸ்க்கு மட்டும்தான் வரும். மித்தபடி அடல்ட் டாக்ஸ்க்கு வர சான்சஸ் 80% இல்லை. பப்பி டாக்ஸ் தான் ஈஸியாக வரும். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 45 த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே அதிகமாக அட்டாக் ஆகிற சான்சஸ் அதிகம். மீன்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், மினிட்ஸ்ன்னு சொல்லலாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்வோ டாக் இருக்கிற மோஷன் போயிருக்கோம், அந்த மோஷன் வந்து நம்மளோட பப்பி ஸ்னிஃப் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வைரஸ் அட்டாக் ஆகிடும். வைரஸ் அட்டாக் ஆனதுக்கப்புறமா எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்றது நான் செகண்ட் பாயிண்ட்டில் சொல்கிறேன். ஸோ வைரஸ் அட்டாக் ஆகிற சான்சஸ் மூணு விதம். ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேக்சின் பண்ண எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே நீங்கள் பப்பி வந்து கீழே விடாமல் ஹேண்ட்லேயே ஹோல்ட் பண்ணி வேக்சின் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே விட்டிங்கன்னா அவன் கீழே ரோம் பண்ணுறப்போ இல்லை வேறு டாக் ஏதாவது மோஷன் போயிருக்கும் அது ஸ்னிஃப் பண்ணுறப்போ அவனுக்கு ஈஸியாக வர சான்சஸ், இது வந்து 70% சான்சஸ் இந்த மாதிரி வரத்துக்கு. அண்டு செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பப்பியை போய் கொஞ்சி விளையாடிட்டு இருக்கோம், மீன்ஸ் ரோட் ஸ்ட்ரீட் டாக்ஸு இல்லைனா வெளியே இருக்கிற டாக்ஸு கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கோம், அது ஓனர் சொல்ல மாட்டாங்க நமக்கு இதுக்கு இந்த மாதிரி பார்வோ வந்துச்சுன்ட்டு. ஸோ வந்து க்யூர் ஆன டாகு, இப்போ பார்வோ வைரஸ்ன்றது ஒரு திங் மேலே அது கேஜ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் வரைக்கும் அந்த வைரஸ் லைவில் இருக்கும். அந்த மாதிரி அப்போது நம்ம அதை டச் பண்ணிட்டு வந்து நம்ம பப்பி கூட விளையாடுறப்போ ஈவனுக்கு வர சான்சஸ் 50% சான்சஸ். அண்ட் லீஸ்ட் 30% சான்சஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே ஏதாவது சுற்றிட்டு வந்திருப்போம், அங்கே டாக் ஏதாவது மோஷன் போயிருக்கும், நம்ம செப்பல் போயிட்டு அதை ஸ்னிஃப் பண்ணாலுமே அதுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு விதமாக மட்டும்தான் பார்வோ வைரஸ்ன்றது ஸ்ப்ரெட் ஆகிறது பப்பீஸ்க்கு. இது செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் பார்வோ வைரஸ் வந்துச்சுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்னடா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பார்வோ வைரஸோட சிம்டம் பார்த்தீங்கன்னா டாக் வந்து வாமிட் எடுக்கும், சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வாமிட் எடுத்துகிட்டு இருக்கும். அண்டு மோஷன்ஸ் போகும். ஃபஸ்ட்டு 1 or 2 days பார்த்தீங்கன்னா லிக்விடிஷாக போகும், செமி சாலிடாக போகும் ஒரு நாள், அதுக்கப்புறமா கொஞ்சம் லிக்விடிஷாக போகும். அந்த அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்கேஸ் ஹெல்த் இஷ்யூ ஏதோ நல்லா இல்லை, ஸோ டைஜஷன் சரியாக இல்லைன்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், தலை என்னோடய நாய் வந்து வாந்தி எடுக்குது தலைன்னு சொல்லிட்டு, இது பேசிக்காக எனக்கு வந்த ஒரு கமெண்ட்டு, தலை எனக்கு ஒரு நாய் வந்து வாந்தி அடிக்குது என்ன பண்ணணும்? இல்லை ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட கொடுத்தீங்க? சிக்கன் ஃபுல்லாக கொடுத்துட்டோம், சிக்கன் நல்லா சாப்பிட்டுச்சு அது வீட்டில். சரி, எப்போத்துலேருந்து நீங்கள் ரெகுலராக சிக்கன் குடிக்கிறீங்க? நான் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணப்போ இல்லை தல அது எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து வெறும் தயிர் சோறு தான், இன்றைக்கி என்னோ சிக்கன் கொடுத்துட்டோம். ஓ ஓகே ப்ரோ, அதனால இருக்கும், நீங்கள் அது பாருங்கள், அது பார்த்துட்டு டைஜஷன் ஆகலைன்னா நீங்கள் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும்னு சொன்னேன். அண்டு இந்த மாதிரி வாமிட்டிங், செப்பரேட்டாக வாமிட் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்வோ வைரஸ் சிம்டம்ஸில் வாமிட் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறதுலையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்டொமக் இன்ஃபெக்ஷனாலும் மோஷன் போகும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ அப்பயும் வந்து மோஷன் வந்து ஓரளவுக்கு செமி சாலிடாக டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட் டைட் சேஞ்ச் பண்ணால கூட உங்களுக்கு டாக் வந்து செமி சாலிடாக இல்லை லிக்விடாக மோஷன் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்வோ வைரஸ்ன்னு எடுத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ மினிமம் பேசிக் ஸ்டேஜ், இப்போ வந்து ஒரு டாக் உங்களுக்கு தெரியும் உங்களோட பப்பி வந்து நல்லா சாப்பிடுது, நான் பப்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 week இங்கிட்ட நல்லா இருக்குதுப்போ, அதுக்கப்புறமா சாப்பிடல, சரியாக ஃபுட் எடுக்கல, சரியாக விளையாட மாட்டேங்குது, டல்லாக இருக்குது, படுத்துட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வேலை எப்படி இருக்கும், இன்னொரு வேலை எப்படி இருக்கும், நீங்கள் வந்த உடனே அதோட மைண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் இருக்கிறப்பவே நீங்கள் அடாப்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை வீட்டில் ஏதாவது மெடிக்கேஷன் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சான்சஸ் கம்மி, சீக்கிரமாக அட்டாக் ஆகிட்டு அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிட்டு சீரியஸ் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம க்யூர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வாமிட்டிங் பண்ணிச்சோன்னா நம்ம ஹெவியாக ஓவர் ஃபீட் பண்ணாலுமே வாமிட்டிங் பண்ணோம் அது காமன், அதுக்கப்புறமா ஈவினிங்குள்ளே அதே செட்டரேட் ஆகிடும், இல்லை 1 day அப்படியே டெல்லாக தான் இருக்கும் எதுவும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அதை ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் மோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஷன்ஸ் நார்மலாக லிக்விடாக போகிற மோஷனுக்கும் ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லிக்விடாக போகும் அந்த மாதிரி மோஷனுக்கும், அதுக்கப்புறமா பார்வோ வந்தால் போகிற மோஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மலாக ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது எதனால் ஆகும்னா
ஃபுட் ஐட்டம் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு இருப்போம், இல்லை ரெகுலராக கொடுக்குற ஃபுட்டு மாற்றிருப்போம். இப்போது எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும் கொடுத்துட்டு வரேன், சிக்கனும் வீக்லி ஒன்ஸ் பீஃப் அந்த மாதிரி கொடுக்குறேன். நான் சடனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அட்டல் நான் அப்படியே மீன் கொடுக்கணும், மீன் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் மீன் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா மீன் சாப்பிட்ட மறுநாள் வந்து ஃபுல்லாக மோஷன்ஸ் ஆகும், எதுவும் சாப்பிடாது, கொஞ்சம் டேலாக இருக்கும், ஏன்னா ஸ்டோமக் அப்செட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்வோன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. பார்வோ வந்துச்சுன்னா அந்த வைரஸ் வந்த உடனே என்னடா பண்ணுவோன்னா நம்மளோட பப்பியோட இன்டெஸ்டைன்ஸ் இருக்குல்ல அது ஃபுல்லாக சாப்பிட்டுடும். அதனால்தான் பார்வோ வைரஸ் வந்த டாக்ஸ் வந்து மோஷன் போகிறப்போ பிளட்டாக வர்றது, அது வந்தப்போ கொஞ்சம் நீச் ஸ்மெல்லு கவுச்சு நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஹெவியாக ஸ்மெல் வரும். ஸோ அதுதான் மெயின் சிம்டம், வாமிட்டிங் அண்ட் மோஷன். ரெண்டு நாள் நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்குது, ஆனால் தண்ணி குடிச்சிட்டே இருக்குது, ஆனால் ஆக்டிவாக இல்லை. ஸோ அந்த உங்களுக்கு ஒன் டே உங்களுக்கு பப்பியோட டெல்லாக இருக்குன்னா செகண்ட் டே நீங்கள் தாமதம் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க. அவங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஃபுட் ஐட் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ரெகுலராக இதே ஃபுட்டு தான் கொடுக்குறோம், அண்ட் சடனாக இந்த மாதிரி ஆகிடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளூயிட் தெரப்பி இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஆனால் ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது இதுக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸு ஃப்ளூயிட் தெரப்பின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா நேச்சுரல் வைஸ் சித்தால இருக்க மெடிசனு, இது ரெண்டும் யூஸ் பண்ணுறாங்க. சித்தால கொடுக்குற மெடிசன் பார்த்திங்கன்னா இன்ஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா 8 hours ரிசல்ட் காட்டுது, அதுக்கப்புறமா க்யூர் ஆகிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் ட்ரை பண்ணல, கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு நார்மலாக நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் தெரப்பி, இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் டாகோட வெயிட்டு அண்ட் ஏஜ் பொறுத்து அதோட குவான்டிட்டி மாறும், அண்ட் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸு அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ், வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் என்ன கொடுப்பாங்கன்னா சிஃபிக்ஸின் ஆன்டிபயோட்டிக் சிரப் கொடுப்பாங்க, அது வந்து டாகோட பாடி வெயிட்டை பொறுத்து 1 ml, 1.5 ml, 0.5 ml கொடுக்க சொல்லுவாங்க. அண்டு வாமிட்டிங்ஸ் இருக்கும், வாமிட்டிங்ஸ் நிற்கிறதுக்கு எமிசைட்டன் ஒரு சிரப் கொடுப்பாங்க, அது பார்த்திங்கன்னா 0.5 ml பாடி வெயிட் பொறுத்த மாதிரி அதையும் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மோஷன் நிற்கிறதுக்கு அது டெட்லி காம்பினேஷன் உங்களுக்கு அந்த சிரப் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த சிரப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் மெட்ரோஜின் இந்த மாதிரி மெட்ரோஜின் கொடுத்தீங்கன்னா பசி எடுக்காது, அது சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாது. ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டாக் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சப்ளிமெண்ட் ஃப்ளூயிட் கொடுக்க சொல்லுவாங்க, மீன்ஸ் லைக் எப்படியானா கோகோனட் வாட்டர், நல்ல ஹெல்த்தி டயட் எதுனா கோகோனட் வாட்டர். உங்கள் டாக் வந்து பார்வோனால் எஃபெக்ட் ஆகிருக்கு, ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னா நீங்கள் கோகோனட் வாட்டர் மட்டும் கண்டிப்பாக ஒரு 1/2 hour once, இல்லை 1 hour once 10 ml, 15 ml கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாகறதுக்கு சான்சஸ், 80% சான்சஸ் இருக்குது. ஸ்டொமக் புண்ணாகிட்டு இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்கோ இது கொடுக்குறப்போ நம்ம இந்த மாதிரி அதுக்கு ஸ்ட்ரென்த் வர மாதிரி லிக்விட் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நேரத்தில் வந்து நான் சிக்கன் கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு கொடுக்கக்கூடாது, பிகாஸ் அதோட இன்டெஸ்டைன் எல்லாமே அங்கே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கும், மொத்தமே டேமேஜ் ஆகிட்டு இருக்கும், அந்த வைரஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வீட்டில் பண்ண முடிஞ்ச விஷயம். இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 1/2 hour, இல்லை 1 hour, 2 hours once கூட நீங்கள் வந்து கோகோனட் வாட்டர் கொடுத்துட்டே இருக்கலாம், ஒரு 10 ml, 15 ml, 4 speed பண்ணாலுமே அது வாமிட் எடுத்துடும். அண்ட் பிஃபோர் அதுக்கு ஏதாவது நீங்கள் சப்ளிமெண்ட் கொடுக்குறீங்கன்னா பிஃபோர் 1/2 hour நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், ஓகேங்களா? நீங்கள் அதுவும் இதுவும் சேர்த்து கொடுத்தீங்கனாலும் வாமிட் எடுத்துடும். ஸோ இது ரெகுலராக நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்வோலேருந்து சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட். இப்போது ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க டாக் டெல்லாக இருக்கான்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3 days க்யூர் பண்ணிடலாம், இல்லை செகண்ட் டே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3 to 5 days, இல்லை மேக்ஸிமம் 7 days வந்து டாகோட க்ரோத், மீன்ஸ் அதோட எப்படி சொல்கிறது, அதோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு அதோட சீக்கிரமாக ரிக்கவரி ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ட்ரிப்ஸை இந்த ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 2 வாட்டி எடுத்துகிட்டு போகிறது பெட்டர், மார்னிங் 1 வாட்டி, ஈவினிங் 1 வாட்டி. ஆன்டிபயோட்டிக் டோசேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 8 hours once நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்னிங் 1 வாட்டி கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் 1 வாட்டி கூட்டிகிட்டு போனீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. 6 months மேலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 35 to 3 months, இந்த பிட்வீனில் ஏதாவது பப்பீஸ் பார்வோ அட்டாக் ஆச்சுன்னா 10 to 1 or 2 puppy மட்டும்தான் சஸ்டெயின் ஆகுது, மிச்சம் எல்லா பப்பீஸுமே எக்ஸ்பயர் ஆகிடுது. பிகாஸ் பப்பி வந்து இம்யூனிட்டி லெவல் அதிகமாக இருக்கணும், அது மதர் ஃபீட்லேருந்து தான் கிடைக்கும் அதுக்கான சத்து எல்லாம். ஸோ ப்ரீடர்ஸு கஸ்டமர்ஸு எல்லாருமே பாயிண்ட் ஆஃப் வியூ என்னடானா பப்பி வந்து பெருசாகிடுச்சு, பார்த்துக்க முடியல, சுற்றுது, க்ளீன் பண்ண முடியல, இந்த ரீசன்ஸ்க்காக
சின்னப்பவே கொடுத்துட்றாங்க, சேல் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பப்பி வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஸ்டேஜில் தான் கஸ்டமர்ஸ் கைக்கு போகணும் ப்ரீடர்ஸ் கிட்டேருந்து. ஸோ இப்போ எல்லாருமே கண்ணு திறந்த உடனே எங்களுக்கு பப்பி வேணும்னு கேட்குறதுனால கஸ்டமர்ஸும் ஒன்றும் சொல்ல முடியாது, ப்ரீடர்ஸும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் 45 டேஸ்க்கு பப்பி கையில் வந்துடுச்சுன்னா இல்லை 30 டேஸ் பப்பி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேக்சின் பண்ணிடலாம், பப்பி க்ரோத் நல்லா இருந்துச்சுன்னா 35 டேஸில் கூட வேக்சின் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாலே எனக்கு 1000 ரூபாய் பில் போடுவாங்க, 2000 ரூபாய் பில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அந்த தவறு மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டை ஒரு ரெப்யூட்டடான ஹாஸ்பிட்டலு இல்லை ரெகுலர் பக்காவாக அந்த நாலேஜ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு செலவு பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்ஜஸ் போக 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் தான் ஆகும். கன்சல்டேஷன் ஃபீஸ் போக மேக்ஸிமம் ஒரு 250-300 ரூபீஸ்குள்ளே தான் ஒரு வாட்டி நீங்கள் சிட்டிங் போகிற சார்ஜஸ். நீங்கள் அதே கொஞ்சம் ஹைஃபையான ஹாஸ்பிட்டல் போனோம். நான் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட்டு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, 2000 ரூபீஸ் பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இம்யூனிட்டிக்கான செப்பரேட்டாக ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது போட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரிகவரி ஆகிடும், சான்சஸ் அதிகமாக இருக்குது, 3000 ரூபாய் ஒரு இன்ஜெக்ஷனு, 3 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் பண்ணுற கிளினிக்ஸும் இருக்குது. ரெப்யூட்டடான கிளினிக், நான் ரெகுலராக ஒரு ரெப்யூட்டடான கிளினிக் போகிறேன், சென்னையில் இருக்கிற காசி தியேட்டர் முன்னாடி இருக்குது அந்த விகே ஸ்பெட் கிளினிக்கன்ட்டு அங்கே போகிறேன். அங்கே எனக்கு சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 250-350 தான் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே, ஆன்டிபயோட்டிக்ஸு, ஃப்ளூயிட் தெரப்பி எல்லாம் சேர்ந்து எனக்கு 300 மேக்ஸிமம் 300 தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டடான ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகிறது சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க டாக்டர் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அண்டு பார்வோ வராமல் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் பார்த்திங்கன்னா, இப்போது பப்பி வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் டீலர்கிட்டேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, பப்பி மதர்கிட்டேருந்து செப்பரேட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னடான்னா, ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ணணும், டிவார்மிங் பண்ணிவிட்டு வேக்சினேஷன் பண்ணணும். வேக்சினேஷன் பண்ணிவிட்டு 21-25 டேஸ் ஆகும் அந்த வேக்சின் ஒர்க் ஆகிறதுக்கு. ஸோ இந்த டைம் கேப்பில் நீங்கள் பப்பியை வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போகாமல் வீட்லேயே வச்சு அந்த சர்க்கிள் உங்களோட கிளைமேட்லேயே வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். வெளியே கூட்டிகிட்டு போகிறது, வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, வெளியே இடத்துக்கு இன்னொரு டாக் கூட விடுறது, இந்த மாதிரி விடுறதுனால அதிகமாக அட்டாக் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த டிஹெச்பிபிஐ அந்த பார்வோ வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் பண்ணிட்டோன்னா, வைரஸ் வந்தாலுமே இந்த வேக்சின் வந்து எதிர்ப்பு சக்தினால் அது வைரஸ் இதுக்கு அட்டாக் ஆகாமல் தடுத்துடும். 21-25 டேஸ் வந்து வேக்சின் முடிஞ்சு 21-25 டேஸ் வரைக்கும் நீங்கள் டாக் வெளியே கூட்டிகிட்டு போகாமல் காப்பாற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கவலைப்பட தேவையே இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.